என்ன பண்ற குண்டு வரறா குண்டியா உதற சொன்னீங்க ராசாமி சொன்னீங்க உதறீங்க குலகலா மறைந்து மறைந்து கிருபானந்த மாரியா சபைக்கு போகும் முன்னமே பேதுமடியான சொற்களை நிறுத்தி அளந்து தொகுத்து வகுத்து வள்ளின மெல்லினத்தோட பேசணுமா இல்லையா? லானான்றதுக்கும் லானான்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, சில பேர் கூலின்றான், சில பேர் கூழுன்றான், கூழுன்றான், சில பேர் கூழுன்றான், கூழு கூழு, சில பேர் வாழைப்பழம்ன்றான், வாழைப்பழம்ன்றான், சில பேர் வாழைப்பழம்ன்றான், சில பேர் வாழைப்பழம் வாழைப்பழம் தமிழ் இருக்கு, தமிழ் ஒரு தங்க தங்க தம்பிடா. ஆமாங்க. சில பேர் புஷ்பன்றான். ஆமா. சில பேர் பூன்றான், பூன்றான், எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, சிலர் சொல்றான் தான் பேசுற என்னமா அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்ல முடியும்? உலகலாமறிந்து ஒதுதற்கரியவன், உலகலாமறிந்து ஒதுதற்கரியவன், நிலவுராதிய நிம்மலவே நீயம், அழகல் சோதி அம்பலத்தாடுவான், மலாதி மலத்திலம்படி வாழ்த்து வணங்குவோம். சிருஷ்டி திதி சங்காரம். ஆமா, விட்டுடு. சங்காரம் கைலாயம் வைகுந்தம் சத்திய ரோகம், கைலாயம் வைகுந்தம் சத்திய ரோகம், கைலாயம் கைலாயம் ஆமா கைலாயம் வைகுந்தம் சத்திய ரோகம். ஆமா, கரும்பாய் அமுதம் தானாய் அன்பொருளே இருக்கின்ற தனிப்பொருளே, மனாய் கால் அணலாய் புனலாய் புனலாய் அதில் வாழும் புவியாய் தந்தரையே தந்தரையே அருளார மதம் தரையே நீ ராகதம் போடுறியாஜனன் மைத்துவர் சர்வேஸ்வரன் பரவியாத கைராஜபதி அருள்
சாமிக்காகவே பார்த்திருமோ சித்தமெல்லாம் நமக்கு சிவமயமே அல்லும் மகள் அறுபது நாளையும்
பகவானை அப்படி என்று அழைத்து
வரதேவன் பார்த்தான் அல்லு மகள் அறுபது நாளையும் பாண்டியன் இறைவனை பிரார்த்தித்து இருக்கின்றானே இவரை சும்மா விட கூடாது என சொல்லி ஏழு மேகத்தையும் ஒரு சுமையாக கொட்டினான். இந்த பாண்டிய நாடு அடித்து போக வேண்டும் அப்படி என வேண்டி அந்த வஜம் பூக்கள் பாண்டிய நாடு அழித்து சென்று விடுமே அப்படி என சஞ்சலத்துடன் உரைத்தான். இறைவா அது அவரும் ஆணி என் நாடுவா அழிந்துவிடும் போல் தெரிகிறது அப்படி என சொல்லி சஞ்சலத்துடன் உரைக்க பார்த்தோ குறையை தீர்க்க வேண்டும் அல்லவா அந்த வாடகை மேகத்தையும் புஷ்கராயிருந்தபடியான காற்றை விடுத்தோ அப்படியே உறிந்தோ ஓடி வந்தான் வருணன். பெருமானிய அறியாத தனமாக இக்காரியம் செய்து விட்டேன் என சொன்னான். அவன் தீராத வயிற்று வழியும் தீர்த்தோ செய்வதற்கு ஆசிரி கொடுத்து தேவரோகம் அளிப்போம். அப்பேர் போன்ற எம்பெருமான் எமது திருமலையாளர் அநேகம் அறுபத்தி மூன்று நாயர் மார்களும் எம்மை எப்படியெல்லாம் பாடியிருக்கின்றார்கள் எப்படி சுவாமி வேடுவன்ிறந்தோறும் கானகம் செல்வது வெள்ளை பன்றியை சுடுவது அதை ருசி பார்ப்பான். அதன் பிறகு பகவானுக்கு படைப்பான். மலர் எப்படி எடுத்து வருவா எப்படி கல்லை கொண்டு அச்சித்தான். இவரை பரிசோதிக்கும் பொருட்டு சாமி கண்ணிலே நீர்வடிய செய்தோம். ஐயோ லிங்கத்துல நீர் வடியுது. ஐயோ சாமி தன்னை பிடிக்கிறான் சாமிக்கு பொத்தினான். ஆமா ரெண்டாம் நாள் வந்தான். ரெண்டாம் நாள் வந்தா மீண்டும் இந்த கண்ணிலே உதிரமடிய செய்தோம். ஐயோ சாமிகன் மருகன் போய்விட்டது அப்படி என வேண்டி இந்த கண்ணை புடுங்கிறான் சாமிக்கு வச்சான். ரெண்டு கண்ணி முடிஞ்சான். ஆமா சின்னப்பன் என்று வேடுவன் இவரை பரிசோதிக்கும் போட்டு காரியம் செய்வோம் அல்லவா. ஆமா இறைவனுடைய பக்தியை அதாவது பத்தனை பரிசோதிக்கும் பொருட்டு இவன் கண்ணை கொடுத்தானே அப்படி என சொல்லி நேத்திரம் வளரச் செய்து எப்போது சாமிக்காக கண்ணை கொடுத்தாய் அல்லவா சின்னப்பன் என்ற பெயரளிக்கு கண்ணப்பா 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 நாயனா எத்தனையோ நாயனா இருக்காங்க இருந்தாலும் சிறப்பம்சம் வாய்ந்தவர் அப்பரர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தம். ஆமா இப்படியாக எமது திருவிளையாடல் அநேகம் இருக்கின்றது. இடபாகத்தில் ஒரு உரையும்படியான உமையவள்
நுழையாத மந்திரம் சிவபெருமானே ராம மந்திரம் தான் சொல்றாராம். ஆமா, அதான் பார்வதி கேக்குறாங்க. என்னங்க தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம் கேட்டாங்களா, என்ன மந்திரம் ஓதுறீங்க? இது ராம மந்திரம், மக்கள் எல்லோரும் ராம மந்திரத்தை ஓதினால் ராமா என்றால் ஏமனும் அணுக மாட்டான், வர்றதுக்கு பயப்படுவாங்க. அது உண்டுதான், அது உண்டுதானா உனக்கு தெரியுமா? நீங்க சொல்றதானே தெரியும். அப்பேர் போன்ற எல்லா வலை இறைஞ்சம் பெருமான் உலகரட்சகன் ஆறாயிரம் இருதயத்திலே இருந்தொழியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ராஜகரான சீமன் ஆறாயிரம் இருதயத்திலே இருந்தொழிய மகாலட்சுமி போன்ற சபையிலே நாடக சபையிலே மதிப்பிற்குரிய இது முபேந்தர்
சூரியனை இந்த மணலை சாதமாக்கினால் கற்பின் மகிமையால் அறிந்ததி. மணலை சாதமாக்கும் இரும்பு சன்னத்தை கடலையாக பறித்து கொடுத்தால் அடுசுயா. இரும்பு சன்னத்தை இரும்பு கடலையா வறுக்க முடியுமா? கற்பின் மகிமையா. அது போல வாழ்ந்த திருநாடு தமிழ்நாடு. அப்பேர் போன்ற எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் உலகரட்சகன் நாராயணன் திருமருகன் திகட சக்கர செம்முக ஐந்துலாம் தகட சக்கர தாமர நாயகன் விகட சக்கர விண்மணி யானுரை தகட சக்கர மெய்பாதம் போற்றுவோம். விநாயக பெருமானுடைய கேளிக்கும் நிலையிலே மதிப்பிற்குரிய நாட்டாமைக்கார அனைத்துவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இதோ தேவியாந்தல் நாடக ஆசிரியர் மகன் ராமசுவாமி குமாரன் கண்ணன் அடியனுக்காக கொண்டாடி வைக்கப்பட்ட ரூபாய் 101 சுமேதிய கோவிந்தா. ஆமா சொல்ல அறிவே காஜி இருந்தாதான் கொடுப்பாங்க. காஜி இல்லாத ஐயனுடைய கேளிக்க முன்னிலையிலே இது அரி தாரம். அரிக்கு தாரம் யாரு? மகாலட்சுமி. இது பவுடர் போட்ட உடனே அவங்க வயதில என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கட்டாயம் நடக்கும்.
அதுலயும் நானா இந்த ஊர்ல சொல்லக்கூடாது எவ்வளவு என்ன சொன்னா அது அப்படியே நடக்கும் ஆமா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிருக்கிறேன் அய்யனுடைய கழிக்கும் நிலையிலே பதிப்பிற்குரிய கிராமத்தில் தேவியாங்க கிராமத்தில் இருந்தே அனைத்து பேர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து கண்ணனுக்காக மலர் மாலையும் 101 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். அதை விட என் உயிரினும் மேலான ஈஸ்வர கண்ட நல்லூரை சார்ந்த சுந்தரி மாலையோட நாடகம் கத்துக்கிறாங்க பெருமங்கல் அன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்னைக்கு எல்லாம் கும்பலாங்க வந்திருக்கேன் இருக்கட்டும். சுந்தரி மாலையீடு நாடகம் நடத்தும்படியான எமது மாணவர்கள் அனைத்து பேர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அடியனுக்காக கொண்டாடி ரூபாய் 501 சுபேஜன் கோவிந்தா கோவிந்தா கற்பக விநாயகர் கற்பக விநாயகர் கற்பக விநாயகர் அந்த இடத்துல எழுந்துள்ளி எல்லாருக்கும் சேவை தரணும் அப்படின்னு சொல்லி கோயிலு பரவாயில்ல ரொம்ப இங்க அமர்ந்தது ரொம்ப சிறப்பு தான். ஐயனுடைய அனுகிரகம் பெருமுறுத்தி எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டும் வேண்டுமென வேண்டி வேண்டி இதோ பதிப்பிற்குரிய மாமா டீ கடைக்காரர் ஆறுமுக படையாட்சி அவர்கள் தேவியாந்த கண்ணன் அடியனுக்காக கொண்டாடி வைக்கப்பட்ட ரூபாய் 51 சுபேஜன் கோவிந்தா கோவிந்தா அதுவோடு அல்லாதி செல்வமும் சேவகையும் அன்பாடி அன்பாடி வருத்தமும் தீர்த்து மகிந்தே அப்பீர் போன்ற ஐயனாவில் அங்கடியான பகவான் திருமருகன் விநாயக பெருமான் கழிக்கும் முன்னிலையிலே ஈஸ்வரகண்டனூரை சார்ந்த அருள்மணியோடு மணி
मणिकंडन अरूपायलियन वलिमेर वलिमेर भगवान तिरुपति वेंकटाचलपति कुबेर कड़ी कल्याण अब भगवान मार्केण्डेयन आयुसुं सभवे वाट
அது போல பாட்டு எழுதணும். நீ தான் பாட்டு எழுதிருக்கே. அதம்மா அப்பா கூட ஒரு பாட்டு எழுதி கந்தன் போனான் காணி என்ற பேர் கேள்வி. என்ன பாட்டு பாட்டு எழுதினாங்க? கன்னி பேர்ல இருந்து செருப்பாலி அடிக்க வந்தாங்க. மண்டல எத்தனை பேரு இந்த புவியிலே செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. சீதக்காதி உயிர் போச்சு, போய் போச்சுட்டாங்க. அவரு மோதிரத்தோட வச்சு போச்சுட்டாங்க. ஒட்டு ஒரு பிராமணன் ஓடணும். ஐயோ சீதக்காதி வாரி கொடுத்த வள்ளலே, இறந்து விட்டீரே, நான் வறுமையில வாடி இருக்கின்றேனே, என்ன செய்வேன் அப்படின்னு போனது மேல அதாவது புதைச்சிட்டாங்க. அந்த மண்ணு பேர்ல விழுந்து அழுகுறான். இந்த விரல் மோதிரத்தோட வச்சுட்டாங்களே, இந்த விரல் தானா நீண்டு வந்துதான். அதான் செத்து கொடுத்தான் சீதக்காதி. அதுபோல இறந்து போன பிறகும் தேவந்துராறு பாட்டுக்காக மக்கள் அதாவது 10,000 என்ன இன்னும் நிறைய பேர் பிழைக்கிறாங்க. அப்பேர் போன்ற மகானுடைய அறிவுரை பெரும் பொருட்டு அதிபருக்குரிய தேவியாந்தல் கிராமத்தில் கற்பக விநாயகர் கேளிக்கை முன்னிலையிலே அதிபருக்குரிய என் ஆறுயிர் தந்தியும் மற்றும் ராமானுஜ தேசிக தாசர் நாகராஜ் நாயுடு அவர்கள் இதோ தேவியாந்த நாடக பேராசிரியர் மகன் ராமசுவாமி குமாரன் கண்ணன் அடியனுக்காக ரெண்டு மணி நேரம் சொல்லலாம். இதனுடைய கருத்து காதி கொடுத்தவர்களுக்கும் காதி கொடுக்காதவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து பேர்களுக்கும் எம்பெருமான் அருளை பற்றி எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் வாழ வேண்டும் என வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நேரமாகின்றது. அந்த புறத்திலே உமையவர்கள் இருப்பார். சுவாமி அடுத்ததாக சீக்கிரம் அளித்துவார்.